தலை நிற்கும் ஆசனம் பாதுசா ஆனந்த நடராசா. மிக கடினமானது என கருதப்படும் தலையில் நிற்கும் ஆசனமானது பார்ப்பதற்கு கடினமாக இருந்தாலும் பயிற்சி செய்வதற்கு மிக எளிமையான ஒரு ஆசனமாகும். வாசனத்தை கேட்பதற்கு சில காலங்கள் எடுத்தாலும் இவ்வாசனத்தின் பயன் ஆனது அளப்பரியதாகும். பொதுவாக உடலை முன்னாலோ பின்னாலோ பக்கவாட்டிலோ வளைத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் மற்றும் உடலை முறுக்கி செய்யக்கூடிய ஆசனங்களில் நீண்ட நேரம் நிலை பெற்றிருப்பது கடினமான ஒரு செயலாகும். ஆனால் இவ்வாசனத்தின் படிமுறைகளின்படி செய்ய கற்றுக்கொண்டால் இவ்வாசனத்தில் நிலையாக நிற்பது மிக எளிமையான பயிற்சியாகும். மிக முக்கியமான ஆசனமான தலையில் நிற்கும் ஆசனமானது 84,000 ஆசனங்களுக்கு எல்லாம் முதன்மையான ஆசனமாகவும் விளங்குவதால் இதனை ஆசனங்களின் அரசன் எனவும் குறிப்பிடுவர். இந்த ஆசனத்துக்கு எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கும் வல்லமை உண்டு என்ற ஒரு நம்பிக்கை சார்ந்த கூற்றும் உண்டு. இதனால் வடமொழியில் சர்வ ரோக நிவாரணி என்றும் குறிப்பிடுவர். உடலோடு சேர்ந்து மனதுக்கு சக்தி கிடைக்கக்கூடிய ஆசனமாகவும் விளங்குகின்றது. உடலின் முழு இயக்கமும் தலைப்பகுதியை சார்ந்து உள்ளதால் உடலின் செயற்பாடு முழுவதும் தூண்டப்பட்டு செயற்படுவதனால் உடலின் இயக்கத்துக்கு முக்கியமானதொரு ஆசனமாக விளங்குகின்றது. இந்த ஆசனமானது உடலில் நாள்தோறும் நடக்கக்கூடிய செயற்பாடு சார்ந்த சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பட்டாணி அளவிலான முக்கோண வடிவிலான நாளமில்லா சுரப்பியான பினியல் சுரப்பியையும் உடலின் எல்லா நரம்புகளுக்கும் தலையாய சுரப்பியான மற்றொரு நாளமில்லா பிட்ஜூட்டரி சுரப்பியையும் தூண்டுவதோடு மற்ற சுரப்பிகளின் செயற்பாட்டையும் தூண்டி ஒழுங்குபடுத்துகின்றது. அத்துடன் உணர்ச்சிகளுக்கும் இயற்கை கடன் உந்துதல்களுக்குமாக அமையும் மூளையின் ஒரு பகுதியான ஹைப்போதலாமஸ் இன் செயற்பாட்டையும் தூண்டி இயங்கச் செய்கின்றது. இவ்வாறாக இவ்வாசனத்தை பயிற்சி செய்வதன் மூலம் உடல் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மூளையின் செயற்பாட்டு திறன் அதிகரிக்கின்றது. வாசனத்தை செய்வதற்கு பலரும் தயக்கம் காட்டுவர். ஆனால் மன உறுதியுடன் ஒரு யோகா ஆசிரியரின் துணையுடன் உடல் மனம் இரண்டின் ஒருங்கிணைந்த செயற்பாட்டின் மூலமும் வாசனத்தை செய்வதற்கு தேவையான 8 படிநிலைகளையும் விளங்கிக் கொண்டு படிப்படியாக இந்த ஆசனத்தை அணுகினால் இவ்வாசனத்தை செய்துவிட முடியும். பயிற்சிக்கு தயார்படுத்தல். சிசு ஆசன பயிற்சியில் முழங்கால்களை மடித்து கால் பெருவீரர்கள் ஒன்றோடு ஒன்று தொட்டவாறு இரு குதிக்கால்களை பக்கவாட்டுக்கு கொண்டு வந்து வைத்தபடி இடுப்பை குதிக்கால்களுக்கு நடுவில் வைத்திருந்து உடம்பை முன்னால் வளைத்து நெற்றிய நிலத்துக்கு கொண்டு வந்து கைகளை பக்கவாட்டில் நீட்டியபடி உள்ளங்கைகளை மேல் நோக்கி வைத்தபடி இருக்க வேண்டும். நெற்றிய நிலத்துக்கு கொண்டு வர முடியாதவர்கள் கைகளை பொத்தி பிடித்து ஒரு கைக்கு மேல் இன்னொரு கையை வைத்து நெற்றியை மேல் வைத்து கொள்ளலாம். ஆனால் இடுப்பை குதிக்கால்களுக்கு நடுவில் இருத்தி வைத்திருப்பது முக்கியமாகும். தலைகீழாக நிற்பதற்கு முன் சிசுவாசத்தில் ஓய்வாக இருக்கையில் தலைக்கு போகக்கூடிய இரத்தத்தின் அளவு சிறிது சிறிதாக அதிகரித்து தலைகளாக நிற்கையில் ஏற்படும் மேலதிகமான இரத்த பாய்ச்சலை எதிர்கொள்வதற்கு உடலை தயார்படுத்துகின்றது. ஆசனத்துக்கு செல்லும் முறை. இவ்வாசனத்தை எளிமையாக அணுகுவதற்கு பொதுவாக 8 படிநிலைகளாக அணுகுவர். எல்லா படிநிலைகளிலும் எமது ஆளுமையை செலுத்த சில காலம் தேவைப்படும். ஒவ்வொரு படிநிலையில் முக்கியத்துவத்தையும் விளங்கி உணர்ந்து கொண்டு இந்த 8 படிநிலைகளையும் பயிற்சி செய்து வந்தால் இவ் ஆசனத்தை கற்பதில் உள்ள சிக்கல்களை எளிமையாக கடந்து இவ்வாசன பயிற்சியை செய்வதில் வெற்றி காணலாம். வாசனத்தை செய்வதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 8 படிநிலைகளும் பின்வருமாறு. சிசு ஆசனத்திலிருந்து முழங்கால்களையும் பாதங்களையும் ஒருங்கிணைத்தபடி குதிக்கால்களில் இருக்கவும் இரு கைகளும் எதிரெதிராக முழங்கைகளை பிடித்து தோள்களின் அகலத்துக்கு அளந்து நிலத்தில் வைக்கவும் முழங்கால்களுக்கு சிறிது முன்னால் முழங்கைகளை நிலத்தில் வைத்திருக்கவும். அடுத்து
கை விரல்களை கோர்த்து நிலத்தில் வைத்திருக்கவும், இவ்வாறு செய்கையில் கைகள் முக்கோண வடிவில் இருக்கும். இந்நிலையில் நாம் கவனிக்க வேண்டிய விடயங்களில் ஒன்று, இரு முழங்கைகளும் நன்றாக நிலத்தில் அழுத்தி வைத்திருப்பதிலும், கோர்த்திருக்கும் கை விரல்களை உறுதியாக வைத்து கொண்டு உள்ளங்கைகளில் பக்கவாட்டு பகுதியை நிலத்தில் அழுத்தி வைத்து கொண்டிருப்பது முக்கியம். பின்பு முழங்கைகளையோ விரல்களையோ நகர்த்தக்கூடாது. அடுத்து, கோர்த்து வைத்திருக்கும் கைகளுக்கு உள்பக்கத்து தலையின் உச்சி பகுதியை நிலத்தில் வைத்து பிடரிய நிலத்தில் வைத்திருக்கும் முள்ளங்கைகளால் பிடிக்கவும். அடுத்ததாக, தலையையும் முழங்கைகளையும் அசைக்காது பின்பக்கமாக நீட்டி இருக்கும் கால் விரல்களை உள்நோக்கி மடித்து நிலத்தில் அழுத்தி முழங்கால்களை நேராக இடுப்பை மேல் நோக்கி தூக்கவும். உடற்பாரம் முழங்கைகளில் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். நிலத்தில் இருக்கும் உச்சி பகுதியில் மேலதிகமான அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக, நீட்டி இருக்கும் கால்களை மெதுவாக எடுத்து வைத்து இடுப்பு பகுதியை தோள்களுக்கு பின்னால் தள்ளி கொண்டு சென்று கால் பாதங்களை நிலத்தை விட்டு எழும்பும் வரை பாதங்களை முன்னோக்கி கொண்டு செல்லவும். முதுகு பகுதி நேராகவும் இடுப்பு பகுதி தலைக்கு மேலாக நேராக கொண்டு வருதல் கால்களை மேல் நோக்கி ஆசனத்துக்கு வருவதை எளிமையாக்கும். ஐந்தாம் நிலையில் எமது முழங்கைகளும் உச்சி பகுதியும் கோத்திருக்கும் கைவிரல்களின் கடைசி விரலும் உள்ளங்கைகளின் வெளிப்பக்க பகுதியும் கால் விரல்களுமே நிலத்தில் இருக்கும். அடுத்து, ஒவ்வொரு முழங்காலாக மடித்து கொண்டு நெஞ்சுக்கு கொண்டு சென்று இடுப்பை துரிதமாக தூக்கி வளைந்திருக்கும் முதுகை நேராக்கவும். தொடைப்பகுதியை மேல் நோக்கி தூக்கி குதிக்கால்களை புட்ட தசைகளை தொடுமாறு கொண்டு செல்லவும். இந்த நிலையில் முழங்கால்கள் முகம் எத்திசையில் உள்ளதோ அத்திசையில் இருக்கும். முதுகும் தொடைகளும் 90 பாகையில் இருக்கும். இந்நிலையில் உடம்பின் பாரம் முழுவதும் முழங்கைகளிலும் சிறிதளவான பாரம் தலையிலும் இருக்கும். கவனித்து பார்க்கையில் உடம்பு இந்நிலையில் கைவிரல்களில் இருந்து முழங்கால்கள் வரையும், தலையிலிருந்து இடுப்பு வரையும், புட்ட தசைகளிலிருந்து முழங்கால்கள் வரையும் ஒப்பிட்டு பார்க்கையில் பக்கவாட்டில் திரும்பியிருக்கும் பானா வடிவத்தோடு ஒப்பிடலாம். இந்த ஆறாம் நிலைக்கு வருவதே வாசனத்தின் கடினமான ஒரு செயற்பாடாகும். இந்த நிலைக்கு வருகையில் பின்னோக்கி விழுவதை தவிர்க்க முழங்கைகளை நன்றாக நிலத்தில் அழுத்தி வைத்திருப்பதும் பிடரியை அழுத்தமாக பிடித்து கொண்டிருப்பதும் அத்துடன் தோள்களை காதை விட்டு மேல் நோக்கி தள்ளி வைத்திருப்பதிலும் மேலதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக, இரு முழங்கால்களை ஒன்றாக மேல் நோக்கி கொண்டு சென்று மெதுவாக இடுப்பு பகுதியை நேராக்கவும். இவ்வாறு செய்கையில் முழங்கால்கள் மேல் நோக்கி இருக்கும். இந்த நிலைக்கு வருகையிலும் பின்புறமாக விழாமல் தவிர்ப்பதற்கு முழங்கைகளில் கவனத்தை செலுத்தி நிலத்தில் நன்றாக அழுத்தி வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் பிடரியை அழுத்தி பிடித்திருக்க வேண்டும். இவ்வாறு நிற்பது அரைநிலையில் தலையின் நிற்றல் எனப்படும். குதிக்கால்கள் புட்டத்தசைகள் நோக்கி இருக்கும். இந்த நிலையில் உடம்பு டானா வடிவத்தில் இருக்கும். கடைசியாக, முழங்கால்களை நேராக்கி பாதங்களை மேல் நோக்கி கொண்டு வந்து முழுமையான ஆசன நிலைக்கு வரவும். ஆசனத்தில் நிலை கொள்ளல். இந்த ஆசனத்தில் நிலையாக இருப்பதற்கு எமது கவனத்தை ஒருநிலைப்படுத்தி வைத்திருப்பது மிக முக்கியம். இந்த ஆசனத்தில் இருந்து நிலை தடுமாறி விழுந்து விடாமல் இருப்பதற்கு ஆரம்ப பயிற்சியாளர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அவர்களுக்கு முன்னால் நிலையாக இருக்கும் ஒரு பொருளை பார்த்து கவனத்தை ஒருநிலைப்படுத்தி ஆசனத்தில் நிலை கொள்ளவும். பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் மெதுவாக கண்களை மூடி கவனத்தை மூச்சிலோ அல்லது தலைப்பகுதியிலோ செலுத்தி ஆசனத்தில் நிலை கொள்ளலாம். தலைகளாக நிற்கையில் மூச்சின் தன்மை தீவிரமாக இருக்கும். ஆசனத்தில் நிலை கொள்ளும் பொழுது நாம் கால்களை ஒன்றாக வைத்திருப்பதிலும் முதுகை நேராகவும் நிலையாகவும் வைத்திருப்பதிலும் வயிற்று தசைகளை நன்கு பயன்படுத்திய வாரம் தோள்களை காதை விட்டு மேல் நோக்கி தள்ளி தூக்கிய வாரம்
அறுத்தபடி முழங்கைகளை நிலத்தில் அழுத்தி வைத்திருப்பதிலும் புடரியை அழுத்தமாக பிடித்திருப்பதிலும் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆசனத்தை விட்டு வெளிவரும் முறை. தலைகளாக நிற்கும் ஆசனத்தில் இருந்து வெளிவருவதற்கு ஆசனத்துக்கு உள் செல்லும் பொழுது எவ்வாறு படிநிலைகளில் உள் சென்றோமோ அவ்வாறு படிநிலைகளை மெதுவாக வெளியே வர வேண்டும். முழங்கால்களை மடித்து குதிக்கால்களை புட்ட திசையை நோக்கி கொண்டு வந்து பின் முழங்கால்களை நெஞ்சை நோக்கி கொண்டு வந்து கால் விரல்களை நிலத்தில் வைத்து இடுப்பை இரண்டு குதிக்கால்களுக்கு நடுவில் வைத்து சிசு ஆசனத்துக்குள் வந்து ஓய்வாக இருத்தல் வேண்டும். சிசு ஆசன நிலைக்கு வந்து ஓய்வு எடுத்த பின் சவாசன நிலைக்கு வரவும். சவாசனத்தின் சில நிமிடங்கள் ஓய்வாக இருந்த பின்பே மற்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். மாற்று ஆசனம். தலையில் நிற்கும் ஆசனத்துக்கு மாற்று எதிர் ஆசனம் சிசு ஆசனமாகும். தலையில் நிற்றல் பயிற்சியை முடித்த பிறகு நேராக சிசு ஆசனத்துக்குள் வந்து சில வினாடிகள் இருத்தல் முக்கியம். இவ்வாறு செய்கையில் தலைகளாக நிற்கும் பொழுது மேலதிகமாக தலைப்பா பகுதிக்கு பாயும் இரத்தத்தின் அளவை படிப்படியாக குறைத்து ஆறுதல் படுத்த முடிகின்றது. பின்பு உடலை நாம் நேராக கொண்டு வரலாம். பயிற்சியின் கால அளவு. ஆரம்ப நிலையில் 15 வினாடிகள் வரை ஆசன நிலையில் இருக்கலாம். படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கலாம். தினம் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஆசனத்தில் நிலை கொள்ளலாம். பொதுவான தவறுகள். உடல் பாரத்தை தலையில் வைத்திருக்க கூடாது. உடல் பலவீனமுடையவர்கள் தோள்களை வலுப்படுத்தும் டால்பின் பயிற்சியை தொடர்ந்து செய்த பின் இந்த ஆசனத்துக்கு முயற்சி செய்யலாம். முழங்கைகளை தவறான அளவில் வைத்திருக்க கூடாது. மேல் முதுகு பகுதியை வளைத்து வைத்திருத்தல் கூடாது. தலையிலோ கழுத்திலோ உடற்பாரம் முழுவதையும் போடக்கூடாது. 90% உடற்பாரம் முழங்கைகளில் இருக்க வேண்டும். படிமுறைகளின்படி இவ்வாசனத்தை செய்ய வேண்டும். திடீரென பாய்ந்து தலையில் நிற்கக்கூடாது. தலையை அதிகமாக முன்னால் நீட்டி வைத்திருக்க கூடாது. ஆசனத்தை விட்டு வெளிவரும் பொழுது திடீரென குதித்து வரக்கூடாது. தோள்களை வளைத்து வைத்திருக்க கூடாது. கால்களை பின்பக்கமாக கொண்டு செல்லவோ முழங்கால்களை மடித்து பக்கவாட்டை திருப்பி வைத்திருக்கவோ கூடாது. ஆசனத்தை விட்டு வெளிவரும் பொழுது அவசரமாக வரக்கூடாது. ஆசனத்தின் பயன்கள். முதுகு பகுதி தசைகள், வயிற்று தசைகள், தோல் தசைகள், கைத்தசைகள் யாவும் வலிமை பெறுகின்றன. நெஞ்சு பகுதி தசைகள் நெகிழ்வு தன்மையை அதிகரித்து நுரையீரலில் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகரிக்க உதவுகின்றது. முதுகெலும்பு, கால் எலும்புகள் நன்கு நீட்டப்படுகின்றன. கை எலும்புகள் நீட்டி வளைக்கப்படுவதனால் உறுதியடைகின்றன. கீழ்முதுகு பகுதியில் உள்ள முதுகெலும்பின் கீழ்ப்பகுதி முள்ளெலும்புகள் அழுத்தம் பெற்று ஆறுதல் அடைகின்றன. உடலானது தலைகளான நிலையில் நேராக இருப்பதனால் இரத்த சுற்றோட்டம் அதிகரித்து இதயத்துக்கு உள்வரும் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கின்றது. இதனால் இதய துடிப்பு சீராகவும் ஆறுதலாகவும் இயங்குகின்றது. நாள்தோறும் இவ்வாசனத்தை செய்வதால் இரத்த ஓட்டம் இதய பகுதியை நோக்கி செல்வதனால் இதய பகுதி நெகிழ்வுத்தன்மை அடைவதோடு வலிமையும் அடைகின்றது. மூச்சின் தன்மையை ஆழமாக்குவதோடு மூளை பகுதிக்கும் மூளையோடு சேர்ந்து இசைவாக இயங்குகின்ற நரம்புகளுக்கும் பிராணவாயு அதிகரிக்கப்படுகின்றது. இரத்த சுற்றோட்டம் அதிகரிப்பதனால் உடலின் கலன்களுக்கு ஊட்டச்சத்து சீராக கிடைப்பதனால் உடலின் செயற்பாடு சீர்படுத்தப்படுகின்றது. வரிகோஸ் எனப்படும் கால் நரம்பு சிறைகளின் வீக்கமானது தலைகளாக நிற்பதனால் அசுத்தமான தேங்கி இருக்கும் இரத்தமானது நன்கு வடிகட்டப்பட்டு சரி செய்யப்படுகின்றது. சிறுநீரக பாதிப்பினால் வயிற்றில் ஏற்படும் வலி மற்றும் கடினமான மலச்சிக்கல் இவற்றுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது.
வயிற்றுப்பகுதி கீழ்ப்பக்கமாக திருப்பப்படுவதனால் கல்லீரல் பகுதியின் செயற்பாடு அதிகரிக்கின்றது. உடல் முழுவதற்கும் இரத்த ஓட்டம் சீராக கிடைப்பதனால் சமிபாட்டுத்தன்மை அதிகரிப்பதோடு உடல் கழிவுகளும் அகற்றப்படுகின்றது. ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும் நரம்புகள், கண்கள், காதுகள், மூக்கு, தொண்டை பகுதி போன்ற உறுப்புகளுக்கு நன்மை கிடைக்கின்றது. கண்களில் வரும் நோய்களான பார்வை குறைவை உண்டாக்கும் கண்ணழுத்த நோய், இரத்த அழுத்தம் இவற்றை வராமல் தடுக்கின்றது. கடுமையான ஒரு பக்க தலைவலி மற்றும் தலைவலி வெற்றுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது. கழுத்து, தோல் இவற்றில் ஏற்படும் காயங்களின் வலிகளை போக்குகின்றது. ஐம்புலன் உணர்வுகளையும் திறம்பட செயற்படுத்துகின்றது. பார்த்தல், கேட்டல் போன்ற உணர்வுகளை அதிகப்படுத்துகின்றது. மனதிற்கான பயன்கள். எல்லா நரம்புகளும் மூட்டமடைவதனால் மனச்சோர்வு, அதிகமான அழுத்தம், மனப்பயம் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. மனது அமைதி நிலையை அடைந்து உணர்ச்சி வசப்படும் தன்மையை ஒழுங்குபடுத்துகின்றது. ஞாபக சக்தியும் புத்தி கூர்மை திறமையும் அதிகரிக்கின்றது. முக்கியமாக மாணவர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள், விஞ்ஞானிகள் இவர்கள் தமது வேலைகளில் கவனத்தை செலுத்தி சிந்தித்து செயலாற்றுவதற்கு அதிக சக்தியை கொடுக்கின்றது. நரம்புகளால் ஏற்படும் சமநிலையற்ற தன்மையினால் வரும் மனக்குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்றது. பொதுவாக இந்த ஆசனமானது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆசனமாகவும் மனித உடலின் எல்லா நோய்களுக்குமான உன்னதமான மருந்தாகவும் விளங்குகின்றது. உடல் நலம் கருதி மனதை கொள்ள வேண்டியவை. ஆசனங்களை செய்வதற்கு முன் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் முக்கியமானதாகும். உடல் கழிவுகளை அகற்றப்பட வேண்டும். பயிற்சி செய்யும் பொழுது உணவோ நீரோ அருந்தக்கூடாது. உணவுக்கு பின் 4 மணி நேரம், சிற்றுண்டிக்கு பின் 2 மணி நேரம் இடைவெளி அவசியம். எளிமையான மூட்டு பயிற்சிகளை செய்து உடலை ஆசன பயிற்சிக்கு தயாராக வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மாற்று ஆசனம் அல்லது எதிராசனம் அவசியம். தலைகள் ஆசனத்தை பொறுத்தவரையே சில விதிமுறைகள் முக்கியமானது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும், கண் சத்திர சிகிச்சை செய்தவர்களும், 4 மாதத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களும், மிக அண்மை காலத்தில் கழுத்து அறுவை சிகிச்சை செய்தவர்களும் இந்த ஆசனத்தை செய்வதை தவிர்க்கலாம். தலையில் நிற்கும் ஆசனத்தை பயிற்சிக்கு கொண்டு வருவதற்கு சிறிது காலம் தேவைப்படும். ஆயினும் நாம் பொறுமையாக இவ்வாசனத்தை படைநிலைகளில் ஒரு யோகா ஆசிரியரின் உதவியுடன் பயின்றால் வாசனத்தை செய்வதில் வெற்றி காணலாம். இவ்வாசனத்தை செய்வதால் தன்னம்பிக்கை இயல்பாகவே அதிகரிக்கும். மனப்பயங்களை எதிர்கொள்ளும் தன்மையும் அதிகரிக்கும். சிந்தனையில் தெளிவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையும் இயல்பாகவே வளரும்.